தண்ணி ஊத்தாம அடிச்சு தலைவலி பின்னு. இப்பதான் இன்டெலிஜென்ஸ்ல நியூஸ் வந்திருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல இந்த வேதா வெளியே வந்திருக்கான். எம்கேபி நகர்ல ஐடிங்ல இருக்கிறதா இன்ஃபர்மேஷன். அவன் உஷாராகிறதுக்குள்ள நம்ம பார்சல் பண்ணிடலாம். ஓகே சார். வியாசர் பாடியில் இந்த ஏரியாவில் தான் வேதா பதுங்கி இருக்கிறதா தகவல். இந்த மூணு ஜங்ஷனில் நம்ம ரேட் கண்ட்ரோல் டீம் வைக்க போகிறோம். அண்டர் கிரி, வேல்ராஜ் அண்ட் சந்தானம் சார். உங்கள் வேலை பப்ளிக் யாருமே உள்ளே வரக்கூடாது. ஓகே சார். இந்த மூணு எக்ஸிட் பாயிண்ட்டை அன்சாரி, பிரபாகர், பாண்டியன் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஓகே. உங்கள் வேலை லோக்கல் போலீஸ் யாருமே உள்ளே வரக்கூடாது எக்காரணத்துக்கும். எஸ் ஆர் எஸ் தி ஆப்ரேஷன் வில் பி காம்ப்ரமைஸ்ட். நானும் சைமன் மட்டும் தான் உள்ளே போவோம். எனி க்வெஸ்சன் ஜென்டில்மேன்? அந்த ஏரியாவில் அவனுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. ஆப்ரேஷன் நடக்கும் போது செம்ம டென்ஷனாக இருக்கும். முடிஞ்ச அப்புறம் ரைட்ஸும் நடக்கலாம். கவனமாக இருங்க. All clear? Yes, sir! என்ன பேச வைக்க முடியாது. கல்லூலி மங்கன மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டிருக்கான். சும்மா சொல்லக்கூடாதியா? ஈவில் ஜீனியஸ் ஆவன். ஜீனியஸா சார்? சும்மா கிரிமினலுக்கெல்லாம் பில்டப் கொடுக்காதீங்க. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். எங்கள் வெளியிருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட் போட்டு தள்ளின்னு உயிர் பயத்தில் சரண்டர் ஆகிட்டான். இவன் ஏன் சரண்டரானாங்கிறது கேள்வி இல்லை. பதுங்கிட்டு இருந்தவன் எதுக்கு வெளியே வந்தான்? இன்னைக்கு வெளியே என்ன வேலை?
கதை சொல்லிட்டா சார். சைலன்ஸ் ரொம்ப சத்தமா இருக்குல்ல. நிசிச்சா சமஸ்மார்டா இருக்கு சார். ஆனா முன்பல் இல்லாமல் நிசிரிச்சா ரொம்ப கேவலமா இருக்கு. சரிக்காது, கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். என்ன என் கை கொஞ்சம் லேசா அமைக்கும் அவ்வளவுதான் சார். வீடு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன் சார். எதுக்கு சார்ன்றான? ஒரு கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அதை செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன், அந்த கதை தானே? ஐயோ எப்படி சார், என் கண்ணில் படம் பார்த்தியா சார்? உன்னை பற்றி ஒன்று சொல்லட்டா, இன்னைக்கே 10 கோடி ரூபா கொடுத்து இந்த தொழில விட்டுருனா காசு வேண்டாம்னு போயிடுவேன். ஆனால் வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்கன்னு திட்டம் போடுவேன். அதுதான் நீ. அதே 10 கோடியை உன் கையில் கொடுத்து என்னை விட்டுடு சார்னு சொன்னால் விட்டுடுவா சார் நீ? என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டில் போகலான்னு பிளான் பண்ணுவேன், அதானே சார் நீ? குட் ஒன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார். ஏய், வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்றா இடமாடா சார். வீட்டில் எலி தொல்லை இருக்கிறதுக்கு தான் சார் பூனைக்கு மவுசு. ஆனால் அந்த எலி பூனைக்கு பயந்து பொறியில் வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியாவது பொறியில் வந்து தன்னால் மாட்டுமா சார்? அது சரி, சாதாரண எலியாது. 16 கொலை பண்ண பெருச்சாலியாச்சு. நீ மட்டும் என்ன சாதாரண பூனையா சார்? 15 என்கவுண்டர் பண்ண போலீஸ் பூனையாச்சு. 18. சார், இந்த உன் என்கவுண்டர் ஏன் சார் பண்ண? சரி சார், நீ தான் லேடி. 18 கொலை, 16 கொலை, கன்வின்ஸா? கிரிமினல், போலீஸ், நான் கோர்ட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். சரி சார், ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் தான், நீ நல்லவன் தான். ஆனால் உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்ன ஒரு கெட்டவன் தேவையில்ல சார். கெட்டவன் கதை கேளு சார், கேட்கறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். சொல்கிறேன் கேளு.